ஹாய், திஸ் இஸ் ஹுசேன் ஃப்ரம் தியேட்டர் அகாடமி. ஒரு மேடை பேச்சு எப்படி பேசணும் அப்படிங்கறது பார்த்தோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லிசனிங் ஸ்கில்ஸ். இந்த வேகமான உலகத்துல நாம பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து மத்தவங்க என்ன பேசுறாங்கங்கிறது காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. லிசனிங் ஸ்கில்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அசைக்க முடியாத ஒரு ஆளும் திறன் உங்ககிட்ட கண்டிப்பா வரும். 75% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நாம வந்து காது கொடுத்து கேட்டாலே சால்வ் ஆயிரும். ஸோ லிசனிங் ஸ்கில்ஸ் இதை எப்படி வளர்க்கறது? 5 simple steps. Let's get started. Step number 5, no interruption. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாம நம்மளுடைய கருத்தை அவங்க மேல திணிக்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முழுசா பொறுமையா கேட்கணும். எந்த ஒரு இடத்துலயுமே அவங்கள நிறுத்தி ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லி நாம நம்மளுடைய கருத்தை சொல்லக்கூடாது. So don't interrupt. 4th, லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க என்ன பேசுறாங்களோ அதை மைண்ட்ல ஒரு பிக்சரா கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதுல ரெண்டு விதமான ஒரு நன்மை இருக்கு. ஒன்னு, நாம அவங்களை கான்சென்ட்ரேஷனோட கவனிச்சுட்டு இருக்கிறோம். 2, நம்மளுடைய மெமரி பவரும் இப்படி நம்ம பிக்சரைசேஷன் பண்றதுனால இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம பிக்சரைசேஷன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா மறக்காம நாம அதை வந்து வெளிப்படுத்த முடியும். அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு ஒரு உருவம் கொடுங்க. 3rd, எப்பவுமே ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது எப்பவுமே லிசனிங்ல ஒரு ஓபன் மைண்டடா கேளுங்க. எந்த ஒரு ஜட்மெண்ட், கேரக்டர் ஜட்மெண்டோ இல்ல இவங்களுடைய பர்சனாலிட்டி ஜட்மெண்ட்டோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க என்ன மாதிரியான டைப் அப்படிங்கறது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இங்க நம்ம கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க கேரக்டர் பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா போகணுங்கிற அவசியமே கிடையாது. 2, ஒருத்தர் நம்ம கிட்ட உரையாடிட்டு இருக்கும் போது நம்மளுடைய கவனம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், சம்பந்தம் அந்த கான்வர்சேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 50-60% ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் இட் கைஸ். இன்னும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸ் செய்கிறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தியேட்டர் அகாடமி.